தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை, இவைகளுடைய வல்லமையை, இவைகளுடைய ரிச்னஸ் நீ அசட்டையா எண்ணலாமா? அன்பாவா பேசிட்டு இருந்தா திருந்து வாங்கலாங்க அப்படின்னா அந்த அன்போட பவர் தெரியல அவனுக்கு. அது அசட்டையா பேசுறான். அதுதாண்டா ஒருத்தனை திருத்தும். தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது. பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறவனுக்கு தயவை பேசுங்க, அவன் குணப்படணும்னு மனசில் ஏவப்படுவான். சபை மிகப்பெரிய வஞ்சகத்துக்குள் கடந்து சென்றது. தேவன் மறுபடியும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்முடைய கண்களை திறந்து ஜனங்களை குணப்படுவதற்கு நேராய் திருப்புகிறார். அவருடைய தேவ தயவு நம்மை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல், அதை தெரியாமல், அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இவைகளின் ஐஸ்வர்யத்தை, இவைகளுடைய வல்லமையை, இவைகளுடைய ரிச்னஸ்ஸை நீ அசட்டையா எண்ணலாமா? அன்பாவாக பேசிக்கிட்டு இருந்தால் திருந்து வாங்கலாங்க அப்படின்னா அந்த அன்போட பவர் தெரியல அவனுக்கு. அதை அசட்டையாக பேசுகிறான். அதுதாண்டா ஒருத்தனை திருத்தும். வருஷம் ஃபுல்லாக பாஸ்ட் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் கேட்குறேன், போன வாரம் கொடுத்த சவுண்டில் மக்கள் திருந்தி இருந்தா இந்த வாரம் சவுண்டு வந்திருக்கக்கூடாது. ஆனால் இந்த வாரமும் வருதே, அப்போனா அவன் திருந்தலை நடத்தும். அடுத்த வாரமும் வருதே, அப்போ திருந்தலை நடத்தும். அப்போ தொடர்ந்து 53 வாரம் சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குண்ணா, என்ன அர்த்தம்? 5 நாள் உபவாசம் இருந்தாங்க, அடுத்து 7 நாள், அடுத்து 12 நாள், அடுத்து 40 நாள், இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் குழிய தோண்டிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்? புதையலை இன்னும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். சார், போரை இறக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, 2 நாள் உபவாசம், 40 நாள் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு வரைக்கும் தண்ணி வரலன்னு அர்த்தம். அதை ஒத்துக்க. ஆமாம், நீங்கள் உபவாசத்தின் மேல் உபவாசம், ஜபத்தின் மீது ஜபம், தியாகத்தின் மீது தியாகம், தேவ தயவு. கைதட்டுங்க. அவர் மகிமையை அவருக்கு கொடுங்கள், நீங்கள் எடுக்க முயற்சி எடுக்காதிருங்கள். என்னுடைய வலிமையினாலே, என்னுடைய தியாகத்தினாலே கர்த்தர் என் மீது அன்பாயிருப்பார் என்று சொல்லுவீர்கள் என்றால் அவர் மகிமையை நீங்க எடுக்கிறீங்க. ஆனானப்பட்ட மோசேவே வெளியே நில்றான்னு போயிட்டாரு. அரேபிய குதிரையே அடிமையும் உட்கார்ந்துருக்கு. கோவேறு கழுதைகள் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஆமேன். இதுதான் லாவோட முடிவு. 40 வருஷம் எகிப்திலே பயிற்சி செய்தான். 40 வருஷம். அதுக்கப்புறம் மாமனார் வீட்டில் அவன் கற்றுக்கொண்டான். அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில், 120 வருஷம் ட்ரைன்டு ஸ்டூடெண்ட். கடைசி டெஸ்டில் ஃபெயில் ஆகிட்டான். கேஷுவலாக விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. அந்த பாதையை, நியாயப்பிரமான பாதையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்காதிருங்கள். ஆமென் சொல்லுவோம். நாம் சீனாய் மலைக்கு வரவில்லை சட்டங்களை பேசுவதற்கு, நாம் கல்வாரி மலைக்கு வந்திருக்கிறோம் கிருபையை பேசுவதற்கு. நீங்கள் எந்த மலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. டூ அண்ட் டூ நாட், அது சீனாய் மலையில் இருக்கிறது. டன், கல்வாரி மலை.